தீத்துக்கு எழுதிய திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முன்னுரை வாழ்த்து. அனைவருக்கும் பொதுவான விசுவாச அடிப்படையில் என் உண்மை பிள்ளை தீத்துவுக்கு கடவுளின் பணியாளனும் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதனுமாகிய பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் மீட்பராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்பிக்கை கொள்ளவும் நிலை வாழ்வை எதிர்நோக்கி இறை பற்றுக்கு இசைந்த உண்மை அறிவை பெறவும் நான் திருத்தூதனாயிருக்கிறேன். இந்நிலை வாழ்வை பொய் கூறாத கடவுள் காலங்கள் தொடங்கும் முன்னே வாக்களித்தார். ஏற்ற காலத்தில் நற்செய்தியை பறைசாற்றியதன் வாயிலாக தம் செய்தியை வெளிப்படுத்தினார். இந்நற்செய்தியை பறைசாற்றும் பணி நம் மீட்பராம் கடவுளிட்ட கட்டளைப்படி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இரண்டு, கிரேத்து தீவில் தீத்துவின் பணி. திருச்சபை தலைவர்கள், நான் உனக்கு பணித்தபடியே கிரேத்து தீவில் நீ மேலும் செய்ய வேண்டியவற்றை ஒழுங்கு செய்து நகர்தோறும் மூப்பர்களை ஏற்படுத்த உன்னை அங்கு விட்டு வந்தேன். இம்மூப்பர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாயும் ஒரு மனைவியை கொண்டவராயும் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளை உடையவராயும் இருக்க வேண்டும். தாறுமாறாக வாழ்பவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டவர்களாகவோ கட்டு கடங்காதவர்களாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் சபை கண்காணிப்பாளர்கள் கடவுள் பணியில் பொறுப்பாளர்களாயிருப்பதால் அவர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க வேண்டும். அகந்தை, முன்கோபம், குடிவெறி, வன்முறை, இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை ஆகியவை இவர்களிடம் இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் விருந்தோம்பல், நன்மையில் நாட்டம், கட்டுப்பாடு, நேர்மை, அர்ப்பணம், தன்னடக்கம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட உண்மை செய்தியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நலன் தரும் போதனையை அறிவுறுத்தவும் எதிர்த்து பேசுவோரின் தவற்றை எடுத்துக்காட்டவும் வல்லவர்களாயிருப்பார்கள். ஏனெனில் பலர் குறிப்பாக பிரித்த சதனத்தின் நம்பிக்கை கொண்டோர் கட்டு கடங்காதவராயும் வீண்வாதம் செய்பவராயும் ஏய்ப்பவராயும் இருக்கின்றனர். அவர்களது வாயை அடைக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஊதியத்திற்காக தாகாதவற்றை கற்பித்து குடும்பம் குடும்பமாக சீர்குலைக்க செய்கிறார்கள். அவருடைய இறைவாக்கினர் ஒருவரே, கிரேத்தர்கள் ஓயா புயர்கள், கொடிய காட்டுமிராண்டிகள், பெருந்தீனி சோம்பேறிகள் என்று கூறியுள்ளார். அவரது சான்று உண்மையே. எனவே உண்மையை புறக்கணிக்காமலும் யூத புனை கதைகளிலும் மனித கட்டளைகளிலும் கவனம் செலுத்தாமலும் விசுவாசத்தை பழுதின்றி காத்துக்கொள்ளும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே. மாசுபிடிந்த மனத்தோருக்கும் நம்பிக்கை கொண்டிராதவருக்கும் எதுவுமே தூய்மையாகிராது. அவர்கள் மனமும் மனசான்றும் கூட மாசுபடிந்தவை. கடவுளை அறிந்திருப்பதாக அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்கள் அதை மறுதளிக்கின்றன. அவர்கள் அருவருக்கத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்செயலையும் செய்ய தகுதியற்றவர்கள்.